ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கேம் வித் மொட்டு தமிழன் சேனல். தோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து, அதை பார்த்த அது மாதிரி தெரில, பல ஆண்டுகள் கழித்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட போகிறோம். என்னென்ற மக்களே, ஆஃப்டர் ரெண்டு வாரமாக வீடியோ போடல, ஏன்னா ஊருக்கு போயிடணும். ஊரில் விளையாட்டுக்கே நெட்டு கிடைக்கல, அது ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஷார்ட் விழுந்துட்டது. இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம், சி நம்ம கேம் பற்றி பேசலாம், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இழுத்துக்கொண்டு. ஓகே ஓகே, நம்ம என்னத்த வந்து என்னத்துக்காக வந்திருக்கோம்னு தெரியுமா? நம்ம வெக்டர் சேலஞ்ச் போடலான்னு பார்த்தா, வெக்டர் சேலஞ்சை போடாமல் ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்டா, வெக்டர் சேலஞ்செலாம் வேணான்ட்டு தோணுச்சு. அந்த அரிப்பையன் வந்து என் ஃப்ரெண்டு தான், இப்போ விரிக்கொண்டது இது வந்து நான் வாலியம் கம்பட்டேனா, அதுக்கு முன்னாடி என் நண்பன் மேலே கை வச்ச எவன்டான்னு சொல்லி போய் அடிப்பேன் பாருங்கள். இப்போ மெடாப்படா ஓசிக்கல் என்கிற மகனே, நான் எமோட் போடான்னு பார்த்தா அந்த பைத்தியம் வந்து முடிச்சுட்றேன் ஒருத்தன். அப்புறம் வந்து பிஎஸ் கேமிங் சேனல் ரிட்டர்ன் ஆகி விட்டது. இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் பிஎஸ் கேமிங் சேனல் போனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு. இதுவரை அவன் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இது எதுலேருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரில. அப்புறம் என்ன பண்ணுற மக்களே, நேற்று மேஜிக் கியூபில் ட்ரெஸ்ஸு, நேத்தா முந்தா நேற்று இந்த டைமண்ட் ட்ரைவில் ஸ்பின் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு வரும்னு பார்த்தா மேஜிக் கியூபு கன்க்ராச்சுலேஷன் வந்துச்சு பாருங்களேன், வெறித்தனமாக. இப்போ பாருங்களேன், ஜூம் ஜக்கடி ஜூம் ஜக்கடி ஜூம் ஜப்படி ஜூம் வந்துச்சா? ஆ இதுதான் இந்த மேஜிக் கியூபு என்றால் மக்களே எனக்கு கிடச்சிது. நான் கனவுல கூட நினச்சி பாட்டுக்கிறேன் மேஜிக் கியூப் கிடைக்குன்ட்டு. இதில் பாருங்களேன் வெறித்தனமாக ஆட்டம் இருக்கும் பாருங்களா, அடிச்சு 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 போயிட்டே இருப்போம் நாங்கள் பாட்டுக்கு, நானும் என் தம்பியும். ஆனால் கடைசி நேரத்தில் பாருங்கள் புயா கிழமை ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்களா, அதை மட்டும் நான் சொன்னால் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காது, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு போய் வரும் பாருங்களேன், அப்பப்பப்பப்பா நான் இந்த எம்பரண்ட் எப்படி கிடச்சதுன்னு கேட்டிங்களா மக்களே? அது வந்து இது வேறு அப்டேட் வந்துச்சா, அதனால் கில்டு டோக்கன் வச்சு வாங்க முடிகிற மாதிரி இருக்கும்ல, அதில் அஞ்சு வாங்கினேன். ரெண்டே ஸ்பின் மட்டும் பண்ணேன்னு நினச்சா, ரெண்டாவது ஸ்பின்லாம் எம்ஃபோர் ஒன்று கட்டுப்பிச்சு. டே இதோட எல்டிஎம் ஃபோர் தாண்டா பவர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கிடையவே கிடையாது, அது அணியாத்தி தெரிக்குது. ஆனால் இது சுத்தமாக தெரியல கைஸ், ஏதாவது எல்டிஎம் ஃபோர் இந்த எம்ஃபோர் ஒன் வச்சுருந்தீங்கன்னா இந்த எம்ஃபோர் ஒன் வச்சுக்கோங்க. ஓகே நீங்கள் வந்து இப்போ தான் கத்திக்கிட்டே கணமா, ஏ நவுறான் நவுறான்ட்டு. அப்புறம் இப்போ தான் ஞாபகம் என்கிட்ட, ஐயோ இந்த சைடு ஒரு கில்லு இருந்துச்சேன்ட்டு. இப்போ தான் ஒன்டா படித்து முடிச்சு விட்டான் என் தம்பி ஒருத்தனை, அவன் எமோட்டா அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருப்பான். ஓகே சாரி ஃபார் சாரி கைஸ், இனிமே டெய்லி ஒரு கன்ஃபார்ம் வீடியோ வரும் கைஸ். கைஸ் என்ன சொல்லுவானு கூட பாருங்களேன், எப்படி இன்னைக்கு எப்படி நாக் பண்ணுவான் பாருங்களேன். அப்புறம் இது கடைசியில் வேறு லைஃப் கொடுத்து விட்ருவானுங்களா பாருங்களேன், என்ன நடக்கும் பாருங்களேன், பெட் ஷாட் விழுந்துருச்சு லைஃப் கொடுத்து விட்ருவாங்க. அதே கல் நான் அதான் அடிப்பேன், இனிமேக்கிட்டேருந்து உட்பேக்கரை திருக்கிறோம். இப்பயும் என் நண்பன் மேலே கையை வச்சா எவன்டான்னு சொல்லி இந்த முடிப்பாங்களேன் அந்த உட்பேக்கரை வச்சுருக்கேனே, ஆனால் இந்த உட்பேக்கரை தான் கெத்து. எப்பப்பப்பப்பப்பா ஒன்டா படிக்கிறதுக்கு லாங்கன் இல்லைன்ட்டு கதறிட்டு இருந்த கதறிகளே இப்போ பாருங்களேன் உழு ஊம் பாருங்களேன். இப்போ தான் என் தம்பி சொல்லுவான் இங்கே தொண்டான்டா இப்போ தாக தாக்கிறதையாருன்ட்டு பாருங்களேன், அடிப்பாம பாருங்களேன் ஹெட் ஷாட். இப்போ தான் ஹெட் ஷாட் இது எப்படி உழுந்துச்சுன்னே தெரில. இந்த ஹெட் ஷாட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ தான் டே லைவ் கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு கற்றுங்க, டே ஆமாட்டா பைத்தியா லைவ் கொடுத்துருவான்னு சொல்லுவான் பாருங்கள். அதே கேள்வி நான் அடிச்சிடும், அது வேறு விஷயம். இப்போ பாருங்கள் என் தம்பி குறைச்சி வச்சுருவேன், நான் உட்பேக்கரை வச்சு நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே வந்துடுவேன். இப்போ பாருங்களேன் இது என் கீழ் தான், அவன் கீழ்னு சொன்னால் அடிச்சு அடிச்சு நம்பி போயிட்டே இருக்கலாம். ஏ உன பத்தாண்டா பேசிட்டுருவேன், இந்த மேட்சில் தான் ட்விஸ்ட் வர பார்க்கிறது பாய்ஸ். ஏப்பா நீ போய் விளாடு போ,
பாருங்க இந்த மேட்ச் தான் அநியாயத்துக்கு ட்விஸ்ட்டு. இதில் வந்து நான் லக் நம்ம ஸ்கோப் போட்டு தூக்க வராது, ஸ்கோப் போட்டு அடிக்க வராது, அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் பாருங்களேன். நமக்கு அடிக்க வராதுன்ட்டு எல்லா உலகத்துக்கே தெரியும் நம்ம ஸ்கோப் போட அடிக்கல படப்படம் நூ பிளேயருன்ட்டு. நம்ம என்னத்தான் லெவலுக்கு 70 போனாலுமே நமக்கு ஸ்கோப் போட அடிக்க தெரியாது. இந்த குளோபல் மூவ்மெண்ட் ஸ்பீட் வேணால் கற்று வச்சுருக்காங்களா தாங்க அவங்கள வெறித்தனமான ஹெட்ஷாட் உள்ளவும் பாருங்களேன். உட்காந்து ட்ராக்கு முடிஞ்சது பாருங்கள், முடிஞ்சது பாருங்கள். அவங்க இப்போ தான் கடைசி நேரில் ஒரு ட்விஸ்ட் வருவாங்க, எல்லாம் நானும் என் தம்பி அப்புறம் இன்னொருத்தர் எல்லாம் செத்துருவோம். இப்போ கடைசி நேரில் என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஆஃப்லைன் போயிட்டான், அப்போ என்ன நடக்கும்னு மட்டும் நீங்களே பாருங்கள். எப்படி நாங்கள் புயா கெடுத்தோம்னு பாருங்கள், இன்னும் எப்படி ட்விஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இப்போ என் தம்பி நாக்கே வேணாங்க, நான் ஜோனுக்குள்ள வந்து லைஃப் கொடுத்துட்றேன். இவனுக்கு லைஃப் கொடுத்தாத்தான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் பாட்டு கம்முனா ஜன்னலில் குச்சி ஓடி இருக்கணும். நான் என்னத்துக்கு இங்கே பாருங்க, இப்போ சொன்ன நான் நான் கழுவனா இங்கே பாருங்க, இப்போ பாருங்க வந்த ட்விஸ்டாக பாருங்கண்ணா. ஓயா அந்த பைத்தியக்காரன் குச்சி ஓடாமல் பாட்டு மாதிரி பண்ணிட்டான். ஓகே கைஸ், இனிமேல் டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும், அதனால் யாரும் பார்க்காமல் தவற விடாதீர்கள். அப்புறம் என்ன வேண்டாம் மக்களே, நாட் சப்ஸ்கிரைபர் வந்து 24% தான், ஜி 79% தான். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டாடா சி பாய். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன், ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணது 24% வந்துடுச்சு. ஓகே டாடா சி பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் கேம் வித் மாட்டேன். பாய்.